வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இப்பொழுது அக்டோபர் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். போன மாதம் சொன்னபடி ரெண்டாம் வீட்டு மூலமாக எந்தெந்த நல்ல பலன்கள் நடக்கும் என்பதை விட்டோம். விரைவாக மூன்றாம் வீட்டையும் விடப்போகின்றோம். அதனால் மூன்றாம் வீட்டின் மூலமாக என்னென்ன நல்ல பலன்கள் இருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக ஒவ்வொரு ராசிக்கும் மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்ல இருக்கின்றோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். விரைவிலே குரு பயிற்சி வருகின்றது, குரு பயிற்சியும் விட இருக்கின்றோம். ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மீண்டும் சொல்கின்றோம், அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக விரைவாக குரு பயிற்சி பலன்களும் விடப்படும். கன்னிராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கின்றார். உடன் விரையாதிபதியும் மூணு எட்டுக்குரிய செவ்வாயும் இருக்கின்றார். குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கும் ராசிநாதன் புதனுக்கும் கிடைக்கின்றது. ராசிநாதன் உச்சம் பெற்று வக்கரப்பட்டு இருப்பதினால் ஒரு சில பலவீனம் என்று சொல்லலாம். இருந்தாலும் குருவினுடைய பார்வை பூர்ணமாக கிடைக்கிறது. ஆனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், புத்திசாலிதனம், எழுத்தாற்றல், படிப்பாற்றல், நினைவாற்றல், சகல விதமான உங்களுக்கே உண்டான அத்தனை விதமான புத்திசாலிதனங்களும் கட்டாயம் பழிச்சிடும். குருவினுடைய பார்வையால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று தெய்வ கடாட்சம் என்று பூர்ணமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் சௌரியம் சௌபாகியம் கட்டாயம் கிடைக்கும். அதே வேளையில் எட்டுக்குடைய மூணு எட்டுக்குடைய செவ்வாயினுடைய சேர்க்கையாலும் விரையாதிபதி சூரியனுடைய சேர்க்கையாலும் தேவையற்ற விமர்சனங்கள், கண் திருஷ்டிகள், போட்டிகள், போராமைகள், தேவையற்ற பின்னால் புறம் பேசுவது, தேவையற்ற வீண் விரைய செலவுகள், அர்த்தமற்ற பயணங்கள், தேவையில்லாத மன சங்கடங்கள் எல்லாம் வரும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சேர்க்கை உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்து, அதாவது கன்னியாராசிக்கு புதனுடன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்து அதற்குண்டான செவ்வாய் தசையோ சூரிய தசையோ நடந்தால் மேலே சொன்ன சங்கடமான பலன்கள் நடக்கும். இல்லை என்றால் புதன் உச்சம் பெற்று இருப்பதினாலும் குருவினுடைய பார்வையாலும் முதலில் சொன்ன நல்ல பலன்கள் பூர்ணமாக மகத்தான முறையிலே நடக்கும். அதுவும் குறிப்பாக குருவினுடைய பார்வையால் உச்சம் பெற்றிருக்கின்ற புதனுக்கு உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், தனப்பிராப்தி, சௌரியம், குடும்பத்தில் சந்தோஷம் என்ற சகல விதமான சௌபாகியங்களும் பூர்ணமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது ஒன்றாம் எட்டு பலன் மிக தெளிவாக உணர்த்துகின்றது. செவ்வாய் சூரியன் சேர்க்கையால் சங்கடம் இருப்பவர்களுக்கு முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையும் சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமை 6-7 சூரிய ஓரையில் நெய்தீபம் ஏற்று வணங்கினால் எந்த விதமான சங்கடமும் உங்களை அண்டாது என்பதில் நீங்கள் நினைவில் குறித்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் சுக்கர பகவானாகின்றார். மாத ஆரம்பத்திலே அவர் ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். ரெண்டாம் வீட்டதிபதி ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு மகத்தான வகையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகும். தனப்பிராப்தி, குடும்பத்தில் சந்தோஷம், எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது, நண்பர்களுடைய சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, ஆபரணங்கள் எல்லாம் அத்தனையும் கிடைக்கும். ஆனால் அவர் மூன்றாம் தேதிக்கே அன்று மூன்றிலே அவர் மாறிவிடுகின்றார். அவர் மூன்றிலே மாறினாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்களுடைய ராசியிலே இருப்பதினாலும் அவர் ஆரம்பத்தில் வாங்கிக்கின்ற சாரம் குரு சாரம், அந்த குரு ஐந்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். அந்த வகையிலே ரெண்டாம் வீட்டு நல்ல பலன்கள் கட்டாயம் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம். பிறகு அவர் சனியினுடைய சாரமும் உங்களுடைய ராசிநாதனுடைய சாரமும் வாங்குகின்றார். சனி சாரம் வாங்கும்பொழுது அவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். புதன் சாரம் கேட்டை நட்சத்திரம் சாரம் வாங்கும்பொழுது அவர் ராசியிலே உச்சமடைந்திருக்கின்றார். அதனால் ரெண்டாம் வீட்டு பலன்கள் முழு அளவிலே கட்டாயம் வெற்றி தரும் என்று நம்பலாம். அதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும், குடும்பத்தில் தனப்பிராப்தியும் சந்தோஷம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கலந்து கொள்ளுதல், நண்பர்களுடைய சேர்க்கை, உங்களுடைய சீரிய சிந்தனையாலும் செயலாலும் யாரும் முடிக்க முடியாத பிரச்சனைகள் உங்கள் புத்திசாலி தினத்தால் முடிப்பது, எண்ணிய எண்ணங்கள் பூர்ணமாக ஈடேறுவது என்ற சகல விதமான அதிர்ஷ்டங்களும் ரெண்டாம் வீட்டின் மூலமாக பூர்ணமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ரெண்டு கூடியவர் முனிலே இருக்கின்ற காரணத்தினால் கடினமான முயற்சிக்கு பிறகு இது கட்டாயம் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். கன்னிராசிக்கு மூன்று கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் உங்கள் ராசியிலே இருக்கின்றார். மூனிலே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்கிறது. மூன்றாம் தேதிக்கு பிறகு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றிலே சேர்வார். அதனால் எடுக்கின்ற முயற்சிகள் முழு அளவிலே பலன் தரும். தைரியம் உங்கள் உடன் பிறந்த குணமாக இருக்கும். முயற்சி செய்து எதிலும் நீங்கள் வெல்வீர்கள். இளைய சகோதர சகோதரர்கள் மூலமாக சுபவீரியங்கள் ஏற்படும். அவருடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். எடுக்கின்ற காரியங்கள் முழு அளவும் முயற்சி எடுப்பீர்கள். வெளியூர்களிலிருந்தோ வெளிநாடுகளிலிருந்தோ உங்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம். அந்த பயணங்கள் அர்த்தமுள்ள பயணங்களாகவும் ஏற்படலாம். காரணம், மூன்றாம் வீட்டு அதிபதி ராசிநாதன் செயற்கையாலும் மூன்றாம் வீட்டு அதிபதிக்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதே அதற்கு அர்த்தமாகும். மற்றவர்களால் முடிக்க முடியாத காரியத்தை, தயங்குகின்ற காரியத்தை நீங்கள் துணிந்து எடுத்து சாதிப்பீர்கள் என்பதே மூன்றாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு தெளிவாக சொல்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் குருபகவானாகின்றார். அவர் ஐந்திலே நீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார். அவர் நாளிலே நீசமானாலும் அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதினால் நீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார். நாலாம் வீட்டு அதிபதி பலன் பெறுவதினாலும் பூமிக்காரகன் செவ்வாய்க்கு குருபகவானுடைய பார்வை இருப்பதினாலும் நாலாம் வீட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய உடல்நலமும் தாயாருடைய உடல்நலமும் பூர்ணமாக இருக்கும்.
வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக சுபவீரியங்கள் ஏற்படும். புதிய சொத்துக்களை அவரவர் தகுதிக்கேற்றார் போல் வாங்கலாம். வீடு வாங்கலாம் அல்லது வாகன சேர்க்கை வாங்கலாம். பழையதை விற்றுவிட்டு புதியதை வாங்கலாம். ஒரு சிலருக்கு புதிய குடியிருப்புகள் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யலாம். இல்லை, வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இதைவிட வசதியான வீட்டிற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். வாகனங்கள் புதிய வாகனங்கள் வாங்கலாம். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம். அதனால் கடன்களும் ஏற்படும். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். நாலாம் வீட்டதிபதி ஐந்திலே நிசம் பங்கமடைந்து சனியுடன் சேர்க்கை இருப்பதினால் சனி ஐந்துக்கு மட்டுமல்ல ஆறுக்கும் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் கடனம் ஏற்படும். அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். கல்விக்காரகன் புதனுக்கு குருபகவனுடைய பார்வை கிடைப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் முழு அளவிலே தேர்ச்சி பெறலாம். கல்வித்துறையில் சாதனை படைக்கலாம் என்பது தெளிவு. இருந்தாலும் வயதானவர்கள் நாளுக்குடையவர் நீசமடைந்திருப்பதினால் அவர் நீச பலனையும் செய்வார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வயதானவர்கள் வேலை வேலைக்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், வேலை வேலைக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவில் பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். மற்றபடி நாலாம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையவர் சனி பகவான ஆகின்றார். அவர் ஆட்சி பெற்று உடன் புத்திரகாரகன் குருவுடன் சேர்ந்திருப்பதினால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். காரணம், அவர்கள் நேரடியாக குருபகவான் புதனை பார்க்கின்ற காரணத்தினால் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் உங்களை தழுவும். எந்த ஜாதகத்திலும் ஐந்து குடிவர் ஐந்திலே ஆட்சி பெற்று குரு சம்பந்தம் இருந்தால் பூர்ணமான தெய்வ கடாட்சம் உண்டு என்ற அர்த்தம். அதனால் தெய்வத்தினுடைய அருளால் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும். இளைவர்களாக இருந்தால் அவர்களுடைய படிப்பிலும், நடுவயதாக இருந்தால் அவர் திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம் பூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய வயதிற்கேற்ற வளர்ச்சிகள் அற்புதமாக அடைவார்கள். அதை கண்டு உங்களுடைய மனம் மகிழும். ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும், தனப்பிராப்தி வரும், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக சந்தோஷம் அடையக்கூடிய நினைவுகள் வரும். யாருக்காவது பழைய கடன்கள் வராது இருந்தால் அந்த கடன்கள் நீங்கள் கேட்காமலேயே உங்களிடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பாகும். உடன் குரு சேர்க்கையால் சகல விதமான சௌபாகியங்களும் ஏதோ ஒரு வகையில் மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதம் நடக்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பிள்ளைகளின் வகையில் கட்டாயம் சுபவீரியங்கள் காத்திருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையவர் சனி பகவானே ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே மறைந்து குருவுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதினால் ஆறாம் வீட்டிற்கு எட்டிலே ராசிநாதன் மறைவதனால் ஆறாம் வீடு கெட்ட பழங்கள். போட்டி, போராமை, வம்பு வழக்கு, விமர்சனம் செய்வது, வட்டி வம்பு வழக்கு, கடன் என்பது உங்களை கட்டாயம் அண்டாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதே ஆறாம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் குருபவானாகின்றார். அவர் ஐந்திலே நீசபங்க ராஜயோகமாக இருந்து ஏழுக்கு பதினொன்றில் இருந்து ராசியையும் ராசிநாதனையும் பார்க்கின்றார். ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் ஏழாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவிகள் அன்பும் அரவணைப்பும் பூர்ணமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அன்பாக வாழ்வீர்கள். ஆனாலும் ஏழாம் வீட்டை செவ்வாயும் சூரியனும் பார்ப்பதினால் தசாபதி சாதகமாக இல்லை என்றால் ஐந்திலிருந்து சனி பகவானும் பார்க்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளும் வம்பு சண்டைகளும் வீண் வழக்கு வழக்குகளும் இருக்கும். இல்லை என்றால் உடல்நலிவு பாதிப்படைந்து அதனால் வைத்திய செலவுகள், விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தகாத நண்பர்களுடைய சவகாசம் ஏற்படலாம் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும். அதனால் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் அவப்பெயர் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதும் தெளிவு. திருமண முயற்சி சற்று கடினமான முயற்சி செய்தால்தான் இந்த மாதம் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி கைகூடும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், ஏழாம் வீட்டை சனி, சூரியன், செவ்வாய் மூவரும் பார்ப்பதே அதற்கு மூல காரணம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு எட்டு குடையவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிலிருந்து ஆறிலே மறைகின்ற காரணத்தினாலும் உடன் ராசிநாதன் சேர்க்கையாலும் குருபகவானுடைய பார்வையால் எட்டாம் வீட்டு கெட்ட பழங்கள் பெரிதாக உங்களை பாதிக்காது. எட்டாம் வீட்டை அவரே பார்ப்பதினால் ஆயுள் தீர்க்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எட்டாம் வீட்டு கெட்ட பழங்கள் போட்டி, போராமை, வம்பு ஒழுக்கு, சண்டை சச்சரவு, மனக்கலக்கம், சங்கடங்கள் என்று எந்த விதமான நஷ்டம், இழப்பு என்ற பெரிய பாதிப்பு கட்டாயம் வராது என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சுக்கர பகவான். ஆரம்பத்திலே ரெண்டிலும் பிறகு அவர் மூன்றிலிருந்து நேரடியாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினாலும் குருபகவானே ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் பிதர்க்காரகன் சூரியனும் குருபகவானுடைய பார்வை இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டு பலன் முழு அளவில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பலாம். குறிப்பாக தந்தை உறவுகள் மூலமாக அன்பு அரவணைப்பும் அனுசரணையும் அவர்களால் ஆதாயமும் ஒரு சிலருக்கு பட்டம் பதவியோ நிலபுலன்களாலோ பணங்களாலோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பிதர்ராஜிகள் சொத்துக்கள் மூலமாக பிதர்ராஜ்யத்தின் மூலமாக தந்தை மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதன் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உங்களை தருவலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை சென்று நீங்கள் வழிபட்டால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், பட்டம் பதவியோ தனப்பிராப்தியோ நிச்சயமாக லட்சுமி விலாசம், லட்சுமி கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் என்பது தெளிவு. அதேவேளையில் தந்தை வகையில் சுப வீரியங்களும் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் வகையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அதன் மூலமாக நீங்கள் சுப வீரியங்கள் நடத்தலாம். இருந்தாலும் தந்தையும் தந்தை உறவுகள் மூலமாக பூர்ணமான ஒத்துழைப்பு கட்டாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் புனித யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும்
புனித நதிகளை நீராடக்கூடிய அதிர்ஷ்டமும் மகானுடைய ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதும் தெளிவு. அதற்கு காரணம் ஒன்பதாம் வீட்டை குருபகவான் பார்ப்பதும் ஒன்பது கோடிய சுக்கரபகவானே தான் வீட்டை பார்ப்பதுமே உடன் ராகுக்கு சம்பந்தம் இருப்பதும் அதற்கு முழு மூல காரணம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு பத்து கோடியவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு நாளிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் குரு பகவானுடைய பார்வையாலும் தொழில்துறையில் நீங்கள் அற்புதமாக விளங்கலாம். தனியார் துறையோ அரசாங்கத்துறையிலோ மிக மிக அற்புதமாக முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் உண்டு. தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சியும் உண்டு. ஆனால் பத்தாம் வீட்டு அதிபதியான புதனுக்கு குரு பார்வை கிடைத்தாலும் உடன் செவ்வாயும் சூரியனும் அதாவது 12-8 குடைவர்கள் இருப்பதினால் போட்டியும் மறைமுகமான எதிர்ப்பும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பிடிக்காமல் கீழே தள்ளுவதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் பலர் பல வகையில் வேலை பார்க்கலாம். அதற்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் தராமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து மனசாட்சி பிரகாரம் உழைத்தால் உங்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் சுவாமியும் காலபைரவரும் சென்று வணங்கினால் தொழில்துறையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழு அளவிலே உங்களை விட்டு விலகும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் கடகம். அதனுடைய அதிபதி சந்திரபகவான் ஆகின்றார். அவர் நால்கிரகம். 11 வீட்டை தனக்கு ஏழிலே இருந்து குருவும் சனியும் பார்ப்பதினாலும் 11 வீட்டின் மூலமாக முழு அளவில் அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சகோதரக்காரன் செவ்வாய்க்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் மூத்த சகோதரர்கள் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றி செய்திகள் வரும். மூத்த சகோதரருடைய வாழ்க்கையிலும் வளமும் வசந்தமும் ஏற்படும். அவர்களுக்காக நீங்கள் சுபவீரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதும் தெளிவு. ஏதோ ஒரு வகையில் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி உண்டாகும் என்பது மட்டும் நிச்சயமாகும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் 17 தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் உடன் இருப்பதினால் நீங்கள் வீண் வெறிய செலவுகளை நிச்சயமாக 100% தவிர்த்து விட வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற வீண் வெறிய செலவுகள் வரும். தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. கூடும் அளவுக்கு பண விஷயத்தில் நீங்கள் 100% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே உங்கள் 12 வீட்டு பலன் உங்களை எச்சரிக்கை செய்கின்றது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆக அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்கு தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் சந்தோஷம் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவும் என்பதே உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதினாலையும் ஐந்திருக்கூடிய சனி பகவான் ஐந்தில் ஆட்சி பெற்று உடன் குரு சேர்க்கையால் உங்களுடைய ராசியையும் ராசிநாதன் புதனையும் பார்க்கக்கூடிய பலன்களால் தனப்பிராப்தியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாகும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டிற்குண்டான பரிகாரங்களை பார்ப்போம். கன்னி ராசிக்கு திருச்சி அருகாமையில் உள்ள குணசீல பெருமாளை தரிசனம் செய்து வரலாம். குருவாயூரப்பன் பெருமாளை தரிசனம் செய்து வந்தால் எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் தேடி வரும். காலையோ மாலையோ சுந்தரகாண்டம் பாராயணமும் ஸ்ரீமன் நாராயணமும் பாராயணம் செய்தால் அளவற்ற செல்வங்கள் கைமேல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.